வணக்கம் ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பல செல்வனுக்கு துதிக்கை முதலுடன் துணைவரும் செவ்வேல் குமரனுக்கும் உதிக்கின்ற கதிரொலியாய் உள்ளிந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் போனகாலிசேரி திருத்தால் வணங்குகின்றேன் உலகெங்கும் இவருக்கு மான்மீக பரிகாரச்சேன நேயர்களை வணங்கி வரவேற்பது ஜோதிடச்சுடர் அம்பல செல்வர் உங்கள் முருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா இல்லத்தில் பீடை ஒவ்வொரு வீட்லேயும் பீடை வந்துடுச்சும்பாங்க எப்படி பீடை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அழுகு அழுகுறல்னு சொல்லுவாங்கள்ல அழுகுரல் வீட்டில் சதா இருப்பாங்க மூக்கு சிந்தி வச்சு செஞ்சுட்டு அவன் அவன் அழுதுகிட்ருக்கிறது இது இவங்களெல்லாம் வெளியிலேருந்து வேறு வந்து அவன் வீட்டில் வந்து அழுதுகிட்டு போயிடுவான் அவன் துயரத்தங்க கொட்டிட்டு போயிடுவான் அப்படி இருந்து இப்படி அழுது கொட்டி இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி அழுகுரல் கேட்டு அந்த வீடே வந்து அழ ஆரம்பிச்சிடும் அலுவல கேட்டால் அது பீடையாக மாறி அவங்க வளர்ச்சியை தடை ஏற்பட்டும் முன்னேற்ற தடை ஏற்படும் பொருளாதார தடை ஏற்படும் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே முன்னுக்கு வர முடியாது அப்போது இந்த பீடை எப்படி ஆரம்பிக்கும் கேட்டிங்கன்னா அழுகையால் வரும் கண்ணீர்னால் வரும் அந்த அவங்களுடைய அந்த இமோஷன் அந்த கண்ணீர் வந்து அவங்க அந்த இடத்த ரெண்டு சொட்டு விட்டாலே போதும் அல்லல் உட் ஆற்றார் அழுத கண்ணீர் என்ற செல்வத்தை அழிக்கும் படை வள்ளுவருந்தையை சொல்லியிருக்கிறான் அந்த அவந்து நொந்து நூலாகி ஒரு துளி கண்ணீர் விட்டான்னு வச்சுக்கிட்டே தொலைஞ்சிது அந்த இடம் அப்போ அவ்வளோதான் காளி செல்வ பெருந்தகை வந்து தெய்வப்புலவ திருவள்ளுவர் அதை பற்றி சொல்லியிருக்காருங்க அப்போ கண்ணீருக்கு இருந்து எவ்வளவு விதமான ஒரு பவர் இருக்குது எவ்வளவு விதமான சக்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது அப்போ இந்த கண்ணீர்னுடைய விஷயமானது ஒருத்தரை அழித்து விடும் அப்போது இந்த கண்ணீர் வந்து அதாவது பீடையான கண்ணீர் துர்கீர்னு பெருடு இது வந்து அழித்து விடும் ஒழித்து விடும் அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுங்க அப்போ இதுக்கு என்ன செய்கிறது இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு விஷயத்த கேட்டிங்கன்னா முதல்ல வந்து இந்த கண்ணீர் விட்டுட்டு போயிட்டான்னு வச்சேன் அவங்க போனாலும் பரவாயில்ல நீங்களே கண்ணீர் விட்டு மூஞ்சி நல்லா கழுவிட்டு வாப்பா தூங்க மூஞ்சியாக இருக்கிற அழுது மூஞ்சியை கள்ளிவிட்டுவான்னு சொல்லுவோம் எதுக்கு சொல்கிறோம் நீரால நீரை வளர்க்குறது கண்ணீரை நல்ல நீரை வச்சு வளர்க்குறது தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது அப்போ இதுக்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து உங்கள் குடும்பத்தார் எல்லோரும் அந்த முகத்தை அதில் பார்க்கணும் அந்த முகத்தை பார்க்கும்பொழுது அந்த கண்ணீர் விட்ட பீடையானது நீரால் விளக்கப்படும் அந்த 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 தண்ணியில் நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா நல்லா பாருங்கள் நல்லா உங்கள் முகம் நல்லா தெளிவாக தெரியணும் அப்போ அந்த நீரானது என்னென்னா உங்களோட பிம்பத்தை அது வாங்கும் கண்ணில் தண்ணீரில் முகத்தை பாட்டலாம் இல்லையா உங்கள் பிம்பத்தை அது வாங்கி உள்வாங்கும் பொழுது உங்களுடைய பீடை அது இறங்கிடும் இறங்கினக்கப்புறம் அப்புறம் இதை எல்லோரும் குடும்பத்தார் எல்லோரும் கொண்டு எல்லாரும் செய்யலாம் மாதத்துக்கு ஒருக்க செய்யலாம் வாரத்துக்கு ஒருக்க செய்யலாம் செஞ்சு வெளியே கொண்டு போய் அதை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மண்ணீர் நல்ல நீர் அதாவது ஆற்று நீர் கங்கை நீர் கிணற்று நீர் ஊற்று நீர் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி புண்ணிய இடங்களில் உள்ள தீர்த்த நீரை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து மஞ்சள் கோமியம் இதெல்லாம் கலந்து வீடெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி விடணும் தெளித்து விடணும் தெளித்து இழித்து விட்டுட்டு வீட்டில் வந்து நல்ல ஒரு ஊதுபத்தி கொளுத்து சாம்பிராணி புகை போட்டு நல்ல ஒரு மங்களமான இசைகள் எல்லாம் ரேடியோவில் வானொலியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா கேசட்டில் இந்த மாதிரி நல்ல பாடல் இசையெல்லாம் கேட்டு இதெல்லாம் பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ள அந்த பீடையானது வெளியேறி உங்களுக்கு நல்ல அருளும் நடலட்சுமி கிராட்சியமும் நல்ல சரஸ்வதி கராட்சமும் அன்னையின் அருளும் எல்லாமே கிடைக்கப்பட்டு தெய்வங்கள் வந்து அங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதிலிருந்து வெளி வந்து நல்லாயிருவிங்க இதை நிறைய வீட்டுக்காரங்க செய்ய தவறிங்க அதனால் வர்ற விளைவு தான் இன்றைக்கி பார்த்து நிறைய வீடு நல்லா இருந்த வீடு நாசமாக போய்ச்சிப்பாங்க நல்லா இருந்தது ஏன் நாசமாக போச்சு அவன் துயரத்தை கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்றான்ல அந்த மாதிரி ஆளுகளை வந்து அனுமதிக்கவே கூடாது பிரத்தியார் வந்து உங்கள் இல்லத்தில் அழுவதற்கு நீங்கள் அனுமதிக்கே அனுமதியாதீங்கள் அவங்க வந்து அவங்க துயரத்தை உங்கள்கிட்ட வந்து கொட்டிகிட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்தவும் உங்கள் சேர்ந்து அவங்களோட துயரத்தை இறக்கிட்டால் அதுவும் உங்களை பிடிச்சி ஆட்டி படைக்கும் நம்ம துயரமே தீராதிருக்கப்போ நாலு பேர் மற்றவன் துயரம் நமக்கு எதுக்கு அப்படி விஷயம் அலுகுரல் கேட்கக்கூடாதுமாங்க சரிங்களா இப்போ அழுகுறல் கேட்டால் அந்த இடம் வந்து சுடுகாடாயிரும் மயானம் ஆயிடும் துரு தேவதைகள் ஆட்கொள்ளக்கூடிய இடமாயிடும் அதனால தான் நல்ல வீடமாக இருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி ஒரு நாசகார இல்லமாக மாற வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த இடத்துல வந்து இந்த பீடையை விளக்குறதற்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்து நீங்கள் உங்கள் இல்லத்தை லட்சுமி கடாட்சரமாக மங்களகரமாக மாற்றுங்கள் அதுக்குரிய செயலை இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்கள் கண்ணீர் விட்டு அழுத இல்ல பீடை நீங்கள் கண்ணீர் விட்டு அழுத இல்ல பீடை நீங்கள் புன்னீர் சிந்து புறையோடிய துயர் உலக புன்னீர் சிந்து புறையோடிய துயர புன்னீர் அப்படின்னா மூணு சொல்லிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் சிந்தி புறையோடிய தேர் அளவுக்கு புன்னீர் சிந்தி புறையோடிய துயர் விலக தண்ணீர் முகம் பார்த்து தோஷம் போக்கிடுவீர் தண்ணீரில் முகம் பார்த்து தோஷம் போக்கிடுவீர் மண்ணீர் மங்கள் மஞ்சள் கோமியம் தெளித்து குங்கிலியம் இட நலமாம் மங்களமாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணீர் விட்டு அழுத இல்ல பீடை நீங்கள் புன்னீர் சிந்தி புறையோடிய துயர் விலக தண்ணீர் முகம் பார்த்து சல்லிய தோஷம் போக்கிடுவீர் மண்ணீர் மண்ணீர் கொண்டு மஞ்சள் கு கோமியம் கலந்து மண்ணீர் கொண்டு மஞ்சள் கோமியம் தெளித்து குங்குளியம் சாம்பிராணி தூபம் விட நலமாம் இல்லம் மங்களமாம் மகிழ்ச்சியாம் எனவே இதை செஞ்சு நீங்கள் பயன்பெறுங்கள் பலன் பெறுங்கள் உங்கள் இல்லத்தில் என்றைக்கும் மங்களும் மகிழ்ச்சியும் ஆனந்த குரலாகவே இருக்கட்டும் நலமே விளையட்டும் நன்றி வணக்கம்